ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் அபிநயா மனோபாலன் ஃப்ரம் மனோஸ் கேட்ரி. பர்ஷியன் கேட் வளர்க்குறதுனால என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பர்ஷியன் கேட் வாங்குறதே விலை அதிகம்தான். அதுவும் நீங்கள் அனுபவமுள்ள ஒரு ப்ரீடர்கிட்ட ஒரு பர்ஷியன் கேட் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் பர்ஷியன் கேட் வாங்குறது நார்மலாக நம்ம கடைக்கு போய் ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்து சமையல் முடிக்கிற மாதிரி ஒரு டைம் வேலை கிடையாது. பர்ஷியன் கேட் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த டைமில் உங்களுக்கு ப்ரீடர்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு டீலர்ஸ்கிட்டையோ இல்லை கைமாற்றி விடுற பர்சன்ஸ்கிட்டையோ நீங்கள் வந்து பர்ஷியன் கேட் வாங்கினீங்க அப்படின்னா கம்மி மினிமம் ப்ரைஸில் வாங்கலாம். ஆனால் அவங்களால அவங்களோட பேசிக் க்வெஸ்சன்ஸ் கூட ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ண முடியாது. லைஃப் லாங் சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீடர் ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் அவங்களோட பர்ஷியன் கேட்டோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இனிஷியலாக பர்ஷியன் கேட் வாங்கும் போதே அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அடுத்து பர்ஷியன் கேட் வாங்கியாச்சு, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 3000 ரூபாயாவது மாதம் மாதம் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். அதோட ஃபுட்ஸு, லிட்டர்ஸ் அண்ட் அசசரிஸ் அந்த மாதிரி. இல்லை நான் வந்து நல்ல ஃபுட் கொடுக்க மாட்டேன், நார்மலாக பர்ஷியன் நார்மல் ஸ்ட்ரே கேட் கொடுக்குற ஃபுட்ஸு, இல்லை நான் லிட்டர் சாண்ட் யூஸ் பண்ண மாட்டேன் நார்மல் சாண்டு, இல்லை நான் டாய்லெட் ட்ரெயின் பண்ணுறேன் இந்த மாதிரியெல்லாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை கம்மி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாத்தோட விளைவாகவும் நீங்கள் டைரெக்டாக கொண்டு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண வேண்டியது வரும். இதே நீங்கள் வேறு பெட்ஸு, டாகு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கேட்டோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது ஸ்க்ராச்சஸ். டாக்ஸ் எப்படி கிடைக்கிறதெல்லாம் கடிச்சிட்டு சூ பண்ணிகிட்டு இருக்குமோ அதே மாதிரி கேட்ஸ் வந்து ஸ்க்ராச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன ரீசனுக்கு வேணாலும் கேட் ஸ்க்ராச் பண்ணுவாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் ஸ்க்ராச் பண்ணுவாங்க, சோகமாக இருந்தாலும் ஸ்க்ராச் பண்ணுவாங்க, இல்லை அவங்களோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுன்னா கூட ஸ்க்ராச் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க ஸ்க்ராச் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற சோஃபாஸு, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஸ்க்ராச் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்க்ராச் போஸ்ட்டு, ஸ்க்ராச் பேடு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சா கூட அதை அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 100% சோஃபாஸ் ஃபர்னிச்சர்ஸை வந்து ஸ்க்ராச் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சிவ் ஃபர்னிச்சர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 டைம் யோசிங்க பர்ஷியன் கேட் வாங்குறதுக்கு முன்னாடி. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இஷ்யூஸ். கேட்டுக்கு எதனாலலாம் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, இல்லை பெயின், உண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா, விட்டமின் டிஃபிஷியன்சி கம்மியாக இருந்ததுன்னா கூட ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே என் கேட்டுக்கு கிடையாது அப்படின்னா கூட, டெய்லி நீங்கள் க்ரூம் பண்ணி இல்லை ப்ராப்பரான டயட்லாம் கொடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா கூட 100% ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மினிமமாக கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். எந்த பெட்டாக இருந்தாலுமே ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி யாருக்காவது ஆஸ்துமா ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை பெட்டோட ஹேர்ஸ் ஒரு அலர்ஜி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பர்ஷியன் கேட் வாங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், மெச்சூரிட்டி இஷ்யூஸ். நீங்கள் ஒருவேளை ஃபீமேல் கேட் வளர்க்குறீங்க அப்படின்னா நமக்கு எப்படி மந்த்லி ஒன்ஸ் பீரியட்ஸ் வருதோ அதே மாதிரி அவங்களுக்கு ஹீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் இருக்கும். அந்த டைமில் அவங்கள ஸ்பெஷலாக ஒரு அட்டென்ஷன் கொடுத்து கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேட்டிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ரீடர்ஸை காண்டாக்ட் பண்ணி மேட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். நீங்கள் மேல் கேட் வச்சுருக்கீங்கன்னா அவங்க மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இன்னுமே சேலஞ்சிங்காக இருக்கும். அடி வயிற்றுலேருந்து அப்படியே கத்துறது, அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா பக்கமும் அவங்களோட பவுண்ட்ரி மார்க் பண்ணுறங்கிற பேரில் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை வீட்டு பக்கத்தில் நிறையா ஸ்ட்ரே கேட்ஸ் ஆர் எதர் பர்ஷியன் கேட்ஸ் ஃபீமேல்ஸ் நிறையா இருந்தது அப்படின்னா இன்னும் இந்த ரெண்டு விஷயங்களும் அதிகமாக இருக்கும். போக போக ரொம்பவே நியூசன்ஸாக தான் இருக்கும். இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ செப்பரேட்டாக ஒரு வீடியோ மெச்சூரிட்டி இஷ்யூஸை பற்றியே நாங்கள் போடுறோம். கடைசியாக லிட்டர் பாக்ஸ் மெயின்டெனன்ஸ். இவங்க கம்ப்ளீட்டாக இன்டோரில் வச்சு வளர்க்குற கேட் அப்படிங்கிறதுனால டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்காக லிட்டர் பாக்ஸ் செட்டப் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதை அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பேட் ஸ்மெல் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க பாக்டீரியாஸ்லாம் ஜென்ரேட் ஆகிடும். அது கண்டிப்பாக பர்ஷியன் கேட்ஸுக்கு நல்லது கிடையாது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா லிட்டர் பாக்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லிட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதை அடிக்கடி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பர்ஷியன் கேட்டோட பேசிக்கான விஷயங்கள், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகே, நான் இப்போ பர்ஷியன் கேட் வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் பர்ஷியன் கேட்டை எப்படி எங்கிருந்து வாங்குறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், ஸ்டே டியூன் டு மனோஸ் கேட்ரி.